ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாருதி 800ல் எக்ஸ்ட்ரா ப்ளோயர் யூனிட்டு நம்ம ஃப்ரெண்டு டேஷ்போர்ட்லேயே ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் எப்படி ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆட்டோமொபைல் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ப்ளோயரோட அவுட்புட்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு நாய்ஸ் இல்லை, ஸ்லோவாக வருது. ரெண்டு யூனிட்டில் இருந்துமே நல்லா ஃப்ளோ இருக்குது. இந்த ஃபிட்டிங் எதுக்காண்டி இப்போ பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற பேசஞ்சருக்கு வந்து இந்த ஏர் வெண்ட்டு சரியான சர்க்குலேஷன் இருக்காது. அந்த ஒரே ரீசனுங்கிறதுக்காண்டி தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஏர் சர்க்குலேஷன் கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸ்ட்ரா ஏசி வெண்ட் என்ன பண்ணணும்னா, ஏசி கூலிங் ஆன் பண்ணோன்னே அந்த கூலான ஏரை இதோட இன்புட்டாக எடுத்து அவுட்புட்டில் ஏர் ஃப்ளோவோடு சேர்த்து கொடுக்கறதுனால நம்மளுக்கு அதிகமான அவுட்புட் கவரேஜ் கிடைக்கும். சீக்கிரமே நம்மளுக்கு வண்டியோட கூலிங் எல்லா இடத்துலையுமே ஒன்று போல் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அந்த ஒரு மெயின் பர்பஸ்க்காண்டி தான் இந்த ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். சொல்லப்போனால் இது ரொம்ப நாய்ஸியாலாம் இல்லை, நல்லாவே இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து காரோட ஏசி ஏர் சர்க்குலேஷன் வந்து எல்லா இடமுமே கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதுக்கானது தான் இது. இந்த ப்ராடக்ட்டு நான் இப்போ வாங்கியிருக்கேன். நம்ம சேனலில் வந்து என்ன ப்ராடக்ட் வாங்கினாலுமே அதில் வந்து மெயினாக நான் யூடியூப்பில் வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவே இருக்குது, நல்ல வெயிட்டு சொல்லப்போனால். நல்லா வெயிட்டாக இருக்குது. ஜெட் ஏர் அப்படிங்கிற பிராண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஏரை வந்து உள்ளே வாங்கி, ஆல்ரெடி இருக்கிற ஏரை வந்து உள்ளே வாங்கி அப்படியே இதில் ப்ளோ பண்ணுறது மூலமாக கூட கொஞ்சம் ஏர் கவரேஜ் ஏரியா கூடும். அந்த மாதிரி கான்செப்டில் தான் இது. ஏசி கூலிங்கான ஏரை வந்து இன்னும் கொஞ்சம் கூல் பண்ணி இதை அனுப்புவோம் எல்லா இடத்துக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் வென்ட்டும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ரைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப் டவுனும் பண்ணிக்கலாம். டபுள் வென்டிலேஷன் சிஸ்டம், ஒயரிங் கனெக்ஷன் சிம்பிள் தான், ரெண்டு ஒயர் இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்து பார்க்கணும், ஏன்னா டிசி மோட்டர் இருக்கிறதுனால நம்ம மாற்றி போலாரிட்டியில் கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிக்கும். அப்போ எந்த இதில் வந்து ஃப்ளோ அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அதில் நம்ம கொடுக்கணும். இந்த ப்ராடக்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, ஏர் வந்து ரீசர்க்குலேஷன் தான். ஆல்ரெடி ஏசியில் வரக்கூடிய கூலிங் ஏரை வந்து இதை வந்து இன்புட்டாக இன்லெட்டாக எடுத்து அப்படி நம்மளுக்கு இதில் எக்ஸ்காஸ்ட் பண்ணுது. இதில் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் டிசி மோட்டர் உள்ளே இருக்குது. வெள்ளை கலரில் தெரிகிறது தான் டிசி மோட்டர். அந்த டிசி மோட்டரோட ரெண்டு எண்ட்லேயுமே ரெண்டு ப்ளோயர் யூனிட் மாதிரி ரெண்டு ரோலரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக நம்மளுக்கு நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ கிடைக்கும். நான் வந்து இதில் சூஸ் பண்ணியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா 800ல் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெண்டு வெண்ட்டு மேலே ஒரு வெண்ட்டு ரைட் சைடில் வரும். ஆனால் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வெண்ட்டுமே இருக்காது. நான் அதை வந்து ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ப்ளோயர் வாங்கினது. இந்த ப்ளோயரை மேக்ஸிமம் இந்த இடத்துல ஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த ஜெட்டு ஏர் ப்ளோயர் ஃபிட் பண்ணுறதுக்காண்டி கார் வைக்கக்கூடிய செட் எடுத்து அதுக்கு மேலேயும் கொஞ்சம் லைட்டாக ஓட்ட போட்டு ஆக்சா ஃப்ரேம் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அறுத்து எடுத்துடணும். இந்த இடத்துல தான் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இந்த இடம் தான் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை கம்ப்ளீட்டாக உள்ள தள்ளிட்டா நம்மளுடைய ஜெட் ஏர் சர்க்குலேஷன் ஃபிட் பண்ணியாச்சுன்னு தான் அர்த்தம். ஒரு வழியாக டேஷ்போர்டை கட் பண்ணி உள்ளே தள்ளிட்டேன். உள்ளே வச்சு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, எம்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த கேப்பை ஃபுல்லாகவே அடைச்சி நல்லா லாக் பண்ணிவிட்டு உப்புதாவில் வச்சு ஒரு நாள் கழித்து நல்லா சுரண்டி விட்டுட்டு அதில் பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஸ்டிக்கர் தனியாக ஆட்டோமொபைல் ஷாப்பில் கிடைக்கும், இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டிட்டிங்கன்னா ஃபினிஷிங்காகவே இருக்கும், நல்லாயிருக்கும். ஃபைனலாக மாட்டி எம்சியில் கம்ப்ளீட்டாக ராவி 5 மினிட்ஸில் காய விட்டதுக்கப்புறம் ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஒயரிங் கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு இதுதான் ப்ளோயர் யூனிட்டு. இந்த ப்ளோயர் யூனிட்டில் வர பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ஷனே கொடுத்துட்டேன். அதாவது ப்ளோயரோட மொதல் ஸ்பீடில் ஃபேன் கொஞ்சம் கம்மியாக ஓடும், ரெண்டில் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடும். அட் அ டைமில் ரெண்டுமே ஒர்க் ஆகும். நம்மளுக்கு இது இந்த ப்ளோ இந்த இது மட்டும் ஒர்க் ஆனால் போதுன்னா நம்ம பிளக்கஸ் ஒர்க் ஆகவும் விட்டால் அந்த நம்ம மாட்டியிருக்கிறது மட்டும் ஒர்க் ஆகும். ரொம்ப சிம்பிள் தான்.
பிளாக்ல வந்து ஒயிட் கலர் கோடு போட்டது பாசிட்டிவ், வெறுமனையே பிளாக் வர்றது நெகட்டிவ். இதான் அந்த பிளக்கு. இப்போ சாவி ஆன் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ப்ளோயர் ஆன் பண்ணாமல் நாய்ஸ்லாம் இல்லை, நல்ல ஒரு ஏர் ஃப்ளோவே கிடைக்கி. இப்போ ப்ளோயர் கனெக்ஷனை இதையும் சேர்த்து அவுட் புட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ரெண்டு ப்ளோயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு, ரெண்டு ப்ளோயரோட அவுட் புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுலேயும் ஏர் ஃப்ளோ வருது, நம்ம இதுலேயும் ஏர் ஃப்ளோ வருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.